ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சமையல் வீடியோவில் வீட்லேயே ஆடை எடுத்து வச்சு எப்படி நெய் காய்ச்சலான்னு பார்க்கலாங்க. இது ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. இந்த தடவை நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு நான் டெய்லியும் தயிர் போட்டு போட்டு யாருமே சாப்பிடல, திரும்பவும் அதிலேயே தூக்கி ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து டெய்லியும் பால் காய்ச்சும் போது அந்த மேலே வர ஆடையை எடுத்து வைங்க. ஒரே ஒரு நாள் அதில் தயிர் ஊற்றி வச்சிங்கன்னா போதுங்க. டெய்லியும் அந்த ஆடையை எடுத்து எடுத்து வைங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிக்னஸ்க்காக சொல்கிறேன். அதை வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி மிக்ஸ் இதிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. நான் வந்து ஐஸ் வாட்டர் விட்டு தான் அரைப்பேன் எப்போவுமே. அப்போ தான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வெண்ணெய் வரும். இப்போ ஒரு தடவை அரைச்சிட்டு இல்லைங்களா, இன்னும் வரல, நல்லா திரண்டு வரணும் வெண்ணெய். அது வரைக்கும் நீங்கள் வந்து அடிக்கணும் நல்லா மிக்சியில். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் வந்துடுச்சு, தெரியுது. இதை தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பசும்பால் தான் வாங்குவேன், அதனால ஆடை வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் எருமைப்பால் வாங்கினீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் அதில் ஆடை. உங்களுக்கு எவ்வளோ சேருதோ அதை பொறுத்து 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இவ்வளோ வெண்ணெய் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி இந்த கலரில் இருக்கு இல்லைங்களா, இது நல்லா ஒயிட் கலரில் மாறணும். அது வரைக்கும் ஒரு 4-5 தடவை கழுவிக்கோங்க. ஏன்னா இது வந்து மோர் புளிப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நெய் அப்படியே காய்ச்சினிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்காக இதை நான் ஒரு 4-5 வாட்டி அலசிட்டேங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் இந்த வெண்ணெயை போடுறேன். அந்த மோரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றலாம், ஒரே செடிக்கு ஊற்றிடாதீங்க. எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க. இந்த மோர் கரைசல்னு சொல்லுவாங்க செடிங்களுக்கு, அந்த வெள்ளை வெள்ளை பூச்சி வரும் பாருங்கள் செடியில், அது வராமல் இருக்கும் இதை விட்டிங்கன்னா. நார்மல் மோர் எடுத்து வச்சு 3 நாள் அதை வெளியில் புளிக்க வச்சுட்டு அதை வந்து செடிங்களுக்கு ஊற்ற சொல்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே புளித்த மோர் தானே, அதனால் நம்ம இதை வந்து எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலாங்க. மெயினாக இந்த ரோஸ் செடி, கருவேப்பிலை இதுக்கெல்லாம் ஊற்றுனிங்கன்னா நல்லா வளரும் செடி. ஸோ இப்போ அதை நல்லா வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகுது பாருங்கள். இப்போ ஒரு சிலர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில், இந்த மாதிரி ஆடை எடுத்து வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வெண்ணெய் வாங்குவாங்க இல்லைங்களா, வெளியில் 1 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வாங்கி காய்ச்சிப்பாங்க ஒரு சிலர்லாம். அந்த மாதிரி காய்ச்சும் போது நீங்கள் பாருங்கள், அடியில் ரொம்ப கசடு வந்துச்சுன்னா அந்த வெண்ணெய் வந்து ஒரிஜினல் இல்லை, அதில் எதுவும் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் வெயிட்டுக்காக. இப்போ நான் இதில் காய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு அடியில் எவ்வளோ கசடு வந்திருக்குன்னு. கொஞ்சம்தான் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தாங்க இருக்கும் நான் காய்ச்சும் போது. ஒரு சிலர்தெல்லாம் நிறைய அடியில் அந்த திப்பி இருக்கும், அப்படி இருந்தால் அது வந்து ஒரிஜினல் இல்லை, நீங்கள் வேறு இடத்துல வாங்குங்க. இது வந்து நல்லா காஞ்சிட்ருக்குது பாருங்களேன், நல்ல வாசம் வரும். அப்போ தான் வந்து வெண்ணெய் நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெய் வாசம் வீடு ஃபுல்லாக அடிக்கும், அந்த ஸ்டேஜுக்கு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. இந்த சடசடப்பும் அப்படியே குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு, நல்லா நெய் வாசம் வருது. இதில் நான் வந்து உப்பும் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஊரில் வந்து எப்படின்னா கருவேப்பிலை போடுறாங்க, இல்லைன்னா ஏலக்காய், இல்லை லவங்கம் போடுறாங்க. லவங்கம் போட்டால் நல்ல ஒரு வாசம் இருக்குதுங்க, அதனால் நானும் ஒரு லவங்கம் போட்டுக்கிறேன். ஊரோடு ஒத்துவாள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம ஊருக்காக இதுவும் முருங்கைக்கீரையும் போட்டாச்சு, இதில் லவங்கமும் போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டோன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அந்த முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சிரும். இதை நீங்கள் சாதத்துக்கூட உப்பு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், இந்த கீரையை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடியில் கசடே இல்லை இந்த வெண்ணெயில். ஸோ இந்த மாதிரி நம்மளே எடுக்கும்போது எப்போவுமே நல்லா சுத்தமாக இருக்குங்க. இது நல்லா ஆறினோடனே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.